மூன்று வாழை மரத்தின் பழங்கள். ஒரு அழகான காட்டுல மீனுங்கிற ஒரு சின்ன குருவி தன்னோட ஒரே பொண்ணு சாரா கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு. ஒரு நாள் இறை தேட போன அந்த ரெண்டு குருவிகளுக்குமே ராத்திரி நேரம் ஆகுறது வர எந்த உணவுமே கிடைக்கல. அந்த ரெண்டு குருவிகளும் சோகமா ஒரு மரத்தோட கிளையில உட்கார்ந்திருந்தாங்க. அம்மா அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. இன்னும் நமக்கு ஒரு சின்ன பழங்கள் கூட கண்ணுக்கு படல. நம்ம வீட்டுல போய் இன்னைக்கு பசியா தான் தூங்கணும்னு நினைக்கிறேன். சாரா, நீ கவலைப்படாத. வீட்டுல உனக்காக அம்மா கொஞ்சம் காய்ந்த தானியங்களை எடுத்து வச்சிருக்கேன். வீட்டுக்கு போனதும் அந்த தானியங்களை நான் உனக்கு தரேன் அப்படின்னு பேசிக்கிட்டே அந்த ரெண்டு பறவைகளும் அங்கிருந்து பறந்து தங்களோட வீட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல யாரோ கத்துற சத்தம் அந்த ரெண்டு குருவிகளுக்கும் கேட்டுச்சு. காப்பாத்துங்க, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. யாராச்சும் இருக்கீங்களா? அம்மா அம்மா, உங்களுக்கு அந்த சத்தம் கேக்குதா? யாருக்கோ உதவி தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஆமா சாரா, எனக்கும் கேக்குது. வா, அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொன்ன ரெண்டு பறவைகளும் அந்த சத்தம் வர திசையை நோக்கி போனாங்க. ஒரு சிலந்தி வலையில ஒரு அழகான தேவதை மாட்டிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. நீங்க யாரு? நீங்க எப்படி இந்த சிலந்தி வலைக்குள்ள மாட்டினீங்க? அழகான குருவி, நான் ஒரு தேவதை. நான் இந்த சிலந்தி வலையில் மாட்டி என்னுடைய மந்திர கோலை கீழே தவற விட்டு விட்டேன். என்னுடைய மந்திர கோல் மறுபடியும் எனக்கு கிடைத்தான் என்னுடைய சக்திகள் மறுபடியும் வந்துவிடும். கவலைப்படாதீங்க, நான் நிச்சயமா எடுத்து தரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி வேகமா பறந்து போய் பக்கத்துல இருந்த மந்திர கோலை எடுத்து அந்த தேவதைக்கு கொடுத்துச்சு. குருவி, நீ செய்த உதவிக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு நான் ஏதாவது கைமாறு செய்யணும்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன வேணுமோ கேளு. தேவதையே, நானும் அம்மாவும் இன்னைக்கு முழுக்க உணவு தேடணும். எங்களுக்கு எங்கேயுமே உணவு கிடைக்கல. எங்களுக்கு கொஞ்சம் பழங்கள் தரீங்களா அப்படின்னு சாரா கேட்டதுமே தேவதை தன்னோட மந்திர சக்தியால ஒரு சின்ன மூட்டைய வரவழைச்சாங்க. குருவிகளே, இந்த மூட்டையில் மூன்று வாழை மரத்தின் விதைகள் உள்ளன. இந்த மூன்று வாழை மரமும் உங்களை என்றைக்குமே பசியாக இருக்க விடாது. ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சிகப்பாக இருக்கும் வாழைப்பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் உங்கள் உடலுக்கு கேடு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவதை அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாங்க. மீனுவும் சாராவும் ரொம்ப சந்தோஷமா அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. பிறகு அந்த மூன்று வாழை மரத்தின் விதைகளையும் மணல புதைச்சு வச்சாங்க. மீனுவும் சாராவும் ரொம்ப ஆர்வத்தோட அந்த வாழை மரத்தோட விதையில இருந்து வாழை மரம் வரும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சாயந்தர நேரம் ஆகியும் அந்த விதையில இருந்து எந்த ஒரு மரமுமே வளரல. இதனால மீனுவும் சாராவும் ரொம்ப ஏமாற்றத்தோட அங்கிருந்து பறந்து போனாங்க. அம்மா அம்மா, ஏமா அந்த விதையில இருந்து இன்னும் வாழை மரம் வரல? ஒருவேளை தேவதை நம்ம கிட்ட பொய் சொல்லிருப்பாங்களா? இல்ல சாரா, தேவதை என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டாங்க. நிச்சயமா ஒரு நாள் அந்த விதையில இருந்து வாழை மரம் வரும் அப்படின்னு பேசிக்கிட்டே மீனுவும் சாராவும் தங்களோட வீட்டுல படுத்து தூங்கிட்டாங்க. அப்படியே மறுநாள் காலை பொழுது வந்துச்சு. ரெண்டு குருவிகளும் ரொம்ப ஆர்வத்தோட அந்த விதை விதைச்ச இடத்துக்கு ரொம்ப வேகமா பறந்து போனாங்க. அந்த இடத்துல மூன்று வாழை மரங்கள் வந்திருந்துச்சு. ஒரு வாழை மரத்தின் கனிகள் சிகப்பாகவும், ஒரு வாழை மரத்தின் கனிகள் மஞ்சளாகவும், மற்றொரு வாழை மரத்தின் கனிகள் பச்சையாகவும் இருந்துச்சு. அம்மா அம்மா, இங்க பாத்தீங்களா, வாழை மரத்துல நிறைய வாழைப்பழங்கள் இருக்கு. இத பார்த்ததுமே சாப்பிடணும் போலயே இருக்கு. நீ சரியா சொன்ன சாரா, எனக்கும் இந்த வாழைப்பழங்களை பார்த்ததுமே சாப்பிடணும் போலயே இருக்கு. வா, நம்ம ரெண்டு பேரும் இந்த வாழைப்பழத்தோட ருசிய பாப்போம் அப்படின்னு சொன்ன ரெண்டு குருவிகளும் அங்கிருந்த மூன்று வாழைப்பழத்தின் கனிகளையும் சாப்பிட்டாங்க. அம்மா அம்மா, நாம நினைச்சதை விட இந்த வாழைப்பழங்கள் ரொம்ப ருசியா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஆமா சாரா, இயல்பான வாழைப்பழங்களை விட இந்த மரத்தோட பழங்கள் ரொம்ப இனிப்பா இருக்கு. நீ இதுல இருந்து ஒரு கூடை வாழைப்பழத்தை எடுத்து உன்னோட ஆன்டி மிட்டு கிளிக்கு கொண்டு கொடு. நேற்றுக்கே அவங்க காட்டுல எந்த பழங்களும் கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உடனே குழந்தை சாராவும் கூடை நிறைய வாழைப்பழங்களை எடுத்துக்கிட்டு தன்னோட ஆன்டி மிட்டு கிளியோட வீட்டை நோக்கி போச்சு. மிட்டுக்கிளியும் ரொம்ப சந்தோஷமா அந்த வாழைப்பழங்களை சாப்பிட்டு தன்னோட பசிய போக்குச்சு. இப்படியே காட்டுல இருக்கிற நிறைய பறவைகளுக்கு மீனுக்குருவியோட வாழை தோட்டத்தை பத்தி தெரிஞ்சுச்சு. அவங்க மீனு கிட்ட வாழைப்பழங்களை வாங்குறதுக்காக வந்தாங்க. மீனு, இப்ப காடு முழுவதும் உன்னோட வாழை மரங்கள் பத்தி தான் பேச்சு. எனக்கும் கொஞ்சம் வாழைப்பழங்கள் கொடு,
இதனோட ருசி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கண்டிப்பா தரேன். ஆனா மஞ்சள் மற்றும் பச்சை வாழைப்பழங்களை தான் நான் உங்களுக்கு தருவேன். சிகப்பு வாழைப்பழங்களை அளவுக்கு அதிகமா சாப்பிடக் கூடாது. சரி மீனு, அப்ப நீ அதையே தா அப்படின்னு சொன்ன குருவி ஒரு கூடை நிறைய மஞ்சள் நிறை வாழைப்பழங்களை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. இந்த விஷயம் நதிக்கரையில தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்த காலுவுக்கும் ராணிக்கும் தெரிய வந்துச்சு. அலு, நம்ம எப்படியாச்சும் அந்த வாழைப்பழங்கள் முழுக்க சாப்பிட்டாகணும். உங்ககிட்ட ஏதாச்சும் ஐடியா இருக்கா? அமராணி, நான் ஒரு நல்ல ஐடியா யோசிச்சு வச்சிருக்கேன். வா, நம்ம இப்போவே அங்க போலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே ரெண்டு காகங்களும் அந்த வாழை மரம் இருக்கிற இடத்த நோக்கி பறந்து போனாங்க. மீனு, மீனு, ஒரு முக்கியமான விஷயம். உன்னோட நெருங்கிய தோழி மிட்டு கிளியே அதனோட வீட்டுல மயங்கி கிடக்குது. என்ன காலவனா சொல்றீங்க? உண்மையா மகளே சாரா? நீ இந்த வாழை மரத்தை பாத்துக்கோ, நான் போய் மிட்டு ஆண்டிக்கு என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மீனு குருவி ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து போச்சு. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட காலுவும் ராணியும் குழந்தை சாராவை மிரட்ட ஆரம்பிச்சாங்க. ஹே சாரா, இங்கிருந்து போ, இது எங்களோட வாழை தோட்டம். என்ன ஆண்டி சொல்றீங்க? இந்த வாழை மரங்கள் எல்லாம் எங்களுக்கு சொந்தம். என்னதான் இந்த வாழை மரங்கள் உங்களுக்கு சொந்தமா இருந்தாலும் இந்த தோட்டம் எங்களோடது. போ, இப்பவே இங்கிருந்து போ அப்படின்னு காகங்கள் சொன்னதுமே பயந்து போன குழந்தை சாரா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட ரெண்டு காகங்களும் மரத்துல இருந்த வாழைப்பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஒளி மிட்டு, நீ நல்லா இருக்கியா? நீ உன் வீட்டுல மயங்கி கிடக்குறதா காலுவும் ராணியும் என்கிட்ட சொன்னாங்களே. அப்படி எதுவும் இல்லையே மீனு, நான் நல்லா தான் இருக்கேன். காலுவும் ராணியும் என் வீட்டுக்கு வரவே இல்லையே, அவங்க உன்கிட்ட போய் சொல்லிருக்காங்க அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் குழந்தை சாரா மிட்டு கிளியோட வீட்டுக்கு வந்துச்சு. அம்மா, அந்த ரெண்டு காகங்களும் நம்மள நல்லா ஏமாத்திட்டாங்கம்மா. அது அவங்களோட தோட்டம்னு சொல்லி என்ன அங்கிருந்து விரட்டி விட்டுட்டாங்க. ஓஹோ, இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. அந்த திரட்டு காகங்களுக்கு நான் சரியான பாடத்தை கத்து கொடுக்கறேன் அப்படின்னு சொன்ன மீனு குருவி தன்னோட பொண்ணு சாராவை கூட்டிக்கிட்டு தன்னோட வாழை மரம் இருக்கிற இடத்த நோக்கி பறந்து போச்சு. என்ன மீனு, இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட? உன் தோழி மிட்டுவ பாக்கலையா நீ? சாரா வந்து எல்லாம் சொன்ன. இது உங்களோட தோட்டமா? மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம என்னோட வாழை மரங்களை இங்க நட்டுட்டேன். இங்க என்னோட மரத்துல இருந்து எந்த வாழைப்பழங்களையும் சாப்பிடலாம். ஆனா சிகப்பு பழத்தை மட்டும் சாப்பிடாதீங்க, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இனிப்பா இருக்கும். அத மட்டும் நானும் என் பொண்ணும் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு மீனு குருவி சொன்னதுமே ராணிக்காகவும் ரொம்ப வேகமா போய் சிவப்பு வாழைப்பழங்கள் இருந்த மரத்துல உட்கார்ந்துச்சு. ஹே மீனு, இந்த மரத்தோட பழங்களை பத்தி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. காகம் அந்த மரத்துல இருந்து நிறைய சிவப்பு வாழைப்பழங்களை பறிச்சு கீழே போட்டுச்சு. பிறகு ரொம்ப சந்தோஷப்பட்ட காகங்கள் வேகமா அந்த வாழைப்பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. உடனே உடம்பு சரியில்லாம போய் அவங்க அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துட்டாங்க. இத பார்த்த மீனு குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஏன்னா மீனுக்கு மட்டும்தான் தெரியும் சிவப்பு வாழைப்பழங்களை அதிகமா சாப்பிட்டா உடம்பு சரியில்லாம போயிடும்னு. அவங்களுக்கு நல்ல தண்டனை கிடைத்ததா நினைச்சு மீனுவும் சாராவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சங்களா, இதத்தான் நம்மளோட பெரியவங்க சொல்லுவாங்க, தன் வினை தன்னை சொடுன்னு. அதாவது நாம கெட்டது நினைச்சா நமக்கு கெட்டதுதான் நடக்கும். திரப்பரிசு. ஒரு அழகான காட்டோட நடுவுல ரெண்டு வீடுகள் இருந்துச்சு. அதுல ஒரு வீட்டுல மீனு குருவி தன்னோட கணவர் கோமல் மற்றும் ஒரே பொண்ணு சாரா கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு. இன்னொரு வீட்டுல ராணிக்காக தன் கணவர் காலுக்காக மற்றும் ஒரே பையன் ராஜு கூட வாழ்ந்து வந்துச்சு. இந்த ரெண்டு பறவை குடும்பங்களும் ஒருத்தருக்கொருத்தர் ஒற்றுமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் ராணிக்காகவும் மீனு குருவியும் தண்ணி குடிக்க நதிக்கரையை நோக்கி போனாங்க. ரொம்ப தாகமா இருந்த ரெண்டு பறவைகளும் நதிக்கரையில இருந்து தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்த நேரம் யாரோ அழுகிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. என்னோட குழந்தை, யாராச்சும் எனக்கு உதவி பண்ணுங்க. என்னோட குழந்தைய காப்பாத்துங்க. என்னோட குழந்தைய காப்பாத்துங்க. யாராச்சும் வாங்க. ராணி, உனக்கு அந்த சத்தம் கேக்குதா? யாரோ அழுகிற மாதிரி இருக்கு. ஆமா மீனு, எனக்கும் கேக்குது. அது அந்த பக்கத்துல இருந்து தான் வருது ராணி. வா, யாருக்கும் உதவி தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். நமக்கு என்ன மீனு, நம்ம வந்த வேலை முடிஞ்சதே. வா, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். இல்ல ராணி, நம்மளால முடிஞ்ச உதவிய அவங்களுக்கு செய்யலாம். வா, இப்பவே அங்க போலாம்.
அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பறவைகளும் அந்த சத்தம் வர திசையை நோக்கி போனாங்க. என்னாச்சு மரமே, எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? குருவி, நேத்திக்கு பெஞ்ச பலமான மழையில என்னோட குழந்தை வேரோட கீழே விழுந்துடுச்சு. தயவு செஞ்சு என் குழந்தை உயிரை காப்பாத்துங்க. மரமே, நீங்க கவலைப்படாதீங்க, நான் மறுபடியும் உங்களோட குழந்தைய மண்ணல நட்டு வச்சிடுறேன். நீ மீனு, உனக்கு என்ன ஆச்சு? அந்த மரத்தோட குழந்தைய பாத்தியா? அது உடம்பு ஃபுல்லா முள்ளா இருக்கு. அதை நாம எடுத்து மண்ணில நடப்போனா நம்மளோட கைகள் தான் காயமாகும். ஆனா ராணி, அதனோட அம்மா அழுகிறத பார்த்த பாவமா இருக்கு. இந்த சின்ன உதவி தானே, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தா சுலபமா செஞ்சு முடிச்சிடலாம். அப்படின்னா நீ வேணா செய், என்னால முடியாதுப்பா. என்னால என் கைய எல்லாம் காயப்படுத்திட்டு இருக்க முடியாது. சரி, அப்படின்னா நானே முயற்சி செய்து பாக்குறேன். அப்படின்னா நீயே இந்த செடியை நட்டுட்டு வா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. மீனு குருவியோ அந்த எலுமிச்ச மரத்தோட குழந்தைய நேரா நிக்க வைக்கிறதுக்கு முயற்சி செய்தது. ஆனா அந்த செடியில நிறைய முள்கள் இருந்ததுனால மீனு குருவியோட கையில காயம் பட்டுடுச்சு. இந்த செடியில நிறைய முட்கள் இருக்கு, இதை என்னால தனியா செய்ய முடியும்னு தோணல. குருவி, தயவு செஞ்சு போயிடாத. நீ போயிட்டேன்னா என்னோட குழந்தை இறந்து போயிடும். இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட குழந்தைய மண்ணல நட்டாகணும். மரமே, நீங்க கவலைப்படாதீங்க, என்னோட கணவரை நான் கூட்டிட்டு வரேன். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா இத சுலபமா நட்டுருவோம். குருவி, சீக்கிரம் வந்துடு, உன் வருகையை எதிர்பார்த்து நான் காத்துக்கிட்டே இருப்பேன். மீனு குருவியும் தான் கணவரை கூப்பிடுறதுக்காக ரொம்ப வேகமா தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. மீனு, நீ எங்க போயிருந்த? அச்சச்சோ, உன்னோட கையில என்னது? அது காயமா இருக்கு. கோமல் குருவி கேட்டதுமே மீனு குருவி அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னோட கணவர் கிட்ட சொல்லுச்சு. கோமல், அந்த எலுமிச்ச மரம் ரொம்ப பாவம், அது அழுதுகிட்டே இருக்கு. நாம எப்படியாச்சும் அதனோட குழந்தைய மண்ணில நட்டாகணும். கொஞ்ச நேரம் யோசிச்ச கோமல் குருவி மீனு குருவி கிட்ட இப்படி சொல்லுச்சு. மீனு, நீ கவலைப்படாத, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நாம அதன்படி செய்தா நாம ஈஸியா அந்த எலுமிச்சையோட குழந்தைய மண்ணில நட்டுற முடியும். நம்மளோட கைகளுக்கும் காயப்படாது. அம்மா அம்மா, நானும் உங்க கூட வரேம்மா. சாரா, அம்மாவும் அப்பாவும் இப்ப வந்துடுவோம், நீ வீட்லயே விளையாடிக்கிட்டு இருமா. இல்ல வேண்டாம் மீனு, அவளையும் நம்ம கூட கூட்டிட்டு போவோம், அவளுக்கும் மரங்களோட முக்கியத்துவம் தெரியணும் இல்ல. அப்படின்னு பேசிக்கிட்டே அந்த குருவி குடும்பங்கள் ரொம்ப வேகமா எலுமிச்சை மரம் இருந்த இடத்த நோக்கி போனாங்க. கோமல் குருவியோட யோசனை படி கையில முள்ளு குத்திடாம இருக்கிறதுக்கு ஒரு குச்சியால அந்த எலுமிச்சை செடிய ரொம்ப பாதுகாப்பா நிமிர்ந்து நிக்க வச்சாங்க. பிறகு அதனோட வேர்களை மேலும் உறுதிப்படுத்துறதுக்கு அதனோட வேர் பகுதியில நிறைய மண்ணையும் போட்டாங்க. குழந்தை சாராவோ பக்கத்துல இருந்த நதியில தண்ணீர் எடுத்துட்டு வந்து அந்த சின்ன எலுமிச்சை செடிக்கு ஊத்துச்சு. இத பார்த்த அம்மா எலுமிச்சை மரம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. மரமே, உங்களை இப்படி சிரிச்ச முகமா பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நாங்க இப்ப எங்க வீட்டுக்கு கிளம்புறோம். குருவிகளே, உங்க மூணு பேருக்கும் ரொம்ப நன்றி. நீங்க செய்த இந்த உதவிக்கு கைமாற நான் உங்களுக்கு ஒரு சின்ன பரிசு தரலாம்னு நினைக்கிறேன். நான் ஒரு மந்திர மரம், சில சக்திகள் எனக்குள்ள இருக்கு. நீங்க என்கிட்ட இருந்து ரெண்டு எலுமிச்சை பழங்களை பறிச்சிட்டு போய் உங்க வீட்டுல இருக்கிற பானையில போட்டு மூடி வைங்க. மறுநாள் காலையில சூரிய உதயத்துக்கு அப்புறம் என்னோட பரிசு என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்படின்னு எலுமிச்சை மரம் சொன்னதுமே மீனு குருவியும் கோமல் குருவியும் ஒரு ஒரு எலுமிச்சை பழங்களை பறிச்சுக்கிட்டு தங்களோட வீட்டுக்கு போனாங்க. பிறகு அந்த மரம் சொன்னபடியே ரெண்டு எலுமிச்சை பழத்தையும் ஒரு பானையில போட்டு மீனு குருவி மூடி வச்சது. அப்படியே அன்னைக்கு ராத்திரி ஆச்சு. அந்த குருவி குடும்பங்கள் ரொம்ப சந்தோஷமா தூங்குனாங்க. மறுநாள் பொழுதும் விடிஞ்சிச்சு. அம்மா அம்மா, இந்த பானைய திறந்து பாருங்க, அந்த எலுமிச்சை மரம் சொன்ன பரிசு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அப்படின்னு சாரா சொன்னதுமே மீனு குருவி அந்த பானைக்கு மேல இருந்த துணிய எடுத்துச்சு. அந்த பரிச பார்த்ததுமே மூணு குருவிகளும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அந்த பானை முழுவதும் நிறைய தங்க காசுகள் இருந்துச்சு. அடடா, இந்த பரிச நான் எதிர்பார்க்கவே இல்ல. மீனு, இவ்ளோ தங்க காசுகளை வச்சு நாம என்ன செய்யறது? கோமல், எனக்கு ரொம்ப நாள் ஆசை, நம்ம காட்டுல கஷ்டப்படுற பறவைகளுக்கு நம்மளால முடிஞ்ச ஏதாச்சும் உதவி செய்வோம். மீதி பொற்காசுகளை நம்ம பொண்ணோட எதிர்காலத்துக்கு வச்சுக்கலாம். இது நல்ல யோசனை மீனு, அப்படியே செய்யலாம். அப்படின்னு சொன்ன மீனு குருவி அன்னில இருந்து காட்டுல வயசான பறவைகளுக்கும் கஷ்டப்படுற பறவைகளுக்கும் தன்னால முடிஞ்ச உதவிய செய்தது. அந்த பொற்காசுகளை பயன்படுத்தி தான் இருந்த மரவீடை விட கொஞ்சம் அளவுல பெரிய மரவீடையும் கட்டுச்சு. ஒரு நாள் மீனு குருவியோட குழந்தை தன்னோட வீட்டு முன்னாடி விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. இத பார்த்த ராணிக்காகவும் சாரா கிட்ட இப்படி கேட்டுச்சு. ஏய் சாரா, நில்லே,
அம்மா இந்த வண்டி எது? ராணி ஆண்டி, இந்த வண்டி எங்க அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அப்படியா? அம்மா உங்க அம்மாக்கு இவ்ளோ காசு எங்க இருந்து வந்துச்சு? ராணி ஆண்டி, எங்க அம்மா ரெண்டு எலுமிச்சை பழங்களை பானையில போட்டு மூடி வச்சாங்க. மறுநாள் திறந்து பார்க்கும் போது அதுல நிறைய காசு இருந்துச்சு ஆண்டி. இத கேட்டதுமே ராணி காகத்துக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. காலு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எலுமிச்சை பழங்களை பறிச்சு அதை பானையில போட்டு மூடி வச்சா தங்க காசு கிடைக்குமா? என்ன ராணி சொல்ற, இதெல்லாம நீ நம்புற? காலு, இந்த மீன் குருவி அப்படி செய்துதான் இவ்ளோ வசதியா இருக்கு. வாங்க, நாம ரெண்டு பேரும் போய் இப்பவே எலுமிச்சை பழங்களை பறிச்சுக்கிட்டு வருவோம். அப்படின்னு சொன்ன ரெண்டு காகங்களும் ரொம்ப வேகமா எலுமிச்சை மரம் இருந்த இடத்த நோக்கி போனாங்க. வாங்க காகங்களே, என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? எலுமிச்சை மரமே, உங்ககிட்ட இருந்து ரெண்டு எலுமிச்சை பழங்களை எடுத்துட்டு போக தான் வந்திருக்கோம். என்ன ராணி, நீ அடிக்கடி சொல்லுவ நான் எதுக்கும் பயன் இல்லாத மரம்னு. இப்போ என் பழங்கள் மேல உனக்கு என்ன அவ்வளோ ஆர்வம்? அதான் எலுமிச்சை மரமே, ஒன்றும் இல்லை, சும்மாதான் உங்களோட பழங்களை எடுத்து வீட்டில் வச்சா நல்லதுன்னு சொன்னாங்க, அதுக்காக தான் கொண்டு போகிறோம். சரி, நான் உங்களுக்கு பழங்களை தரேன். அதுக்கு முன்னாடி அந்த நதியிலிருந்து எனக்கும் என் குழந்தைக்கும் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு ஊத்துங்க. எலுமிச்சை மரமே, எங்களால இப்ப முடியாது, நாளைக்கு வேணா உனக்கு வந்து தண்ணீர் ஊற்றோம். அப்படின்னு சொன்ன ரெண்டு காகங்களும் அந்த மரத்துல இருந்து எலுமிச்சை பழங்களை பறிச்சுக்கிட்டு ரொம்ப வேகமா தங்களோட வீட்டுக்கு போனாங்க. பிறகு ராணி காகமும் ஒரு பானை எடுத்துட்டு வந்து அதுல அந்த ரெண்டு எலுமிச்சை பழங்களையும் போட்டுச்சு. அப்படியே ராத்திரி நேரம் ஆச்சு. ரெண்டு காகங்களுக்கும் அன்னைக்கு தூக்கமே வரல. காலு, என்னால காத்துக்கிட்டு இருக்கவே முடியல, எப்போ இந்த பானையில இருந்து பொற்காசுகள் வரும்னு இருக்கு. ராணி, இன்னும் கொஞ்ச நேரம் தான், வெளிச்சம் வந்துரும், அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாக்கலாம். கொஞ்ச நேரத்திலேயே சூரிய உதயமும் வந்துச்சு. ராணிக்காகமோ ரொம்ப ஆர்வத்தோட அந்த பானைய திறந்து பார்த்துச்சு. உடனே அதுக்குள்ள இருந்து ஒரு எலுமிச்சை பழம் வெளியே வந்துச்சு. இத பார்த்த ரெண்டு காகங்களும் எதுவுமே புரியாம நின்னாங்க. ஏய் காகங்களே, என்ன பொற்காசுகள் வராம எலுமிச்சை பழம் வந்திருக்குன்னு பாக்குறீங்களா? பொற்காசுகள் எல்லாம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறவங்களுக்கு தான். உங்களை மாதிரி அடுத்தவங்களுக்கு எந்த உதவியும் செய்யாதவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலுமிச்சை பழம் அங்கிருந்து மறைஞ்சு போயிடுச்சு. அப்பதான் காலுவுக்கும் ராணிக்கும் அவங்க செய்த தப்பு புரிஞ்சது. அன்னையில இருந்து தங்களால முடிஞ்ச உதவிகளை அடுத்தவங்களுக்கு செய்யணும்னு முடிவெடுத்தாங்க. சங்களா, இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நாம அடுத்தவங்களுக்கு செய்யற உதவி ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கே திரும்ப கிடைக்கும். ஆனா நாம அடுத்தவங்களுக்கு எந்த உதவியுமே செய்யாம இருந்தோம்னா நமக்கும் எதிர்காலத்துல எந்த உதவியுமே கிடைக்காது. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹாய் சௌமியா மகேஷ், ஹாய் அன்புக்கரசி, ஹாய் கார்த்திகா, ஹாய் கிருஷ்ணவேணி, ஹாய் சூரியமூர்த்தி, ஜெனு, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன். சோபிதா, ஜெனுசன், ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சுபா, சுகி, ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் வெற்றி மது, ஹாய் சக்தி தரேஷ், யாயாத்தினி, குப்புசாமி, கௌசல்யா, எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். மைதிலி, மௌலிதரன், கார்த்திகேயன், எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். இந்திரா பாப்பா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன். கார்த்திகேயன், மேகா, ஜெயந்தி, எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.